ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் லவர்ஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் காலிஃப்ளவர் கிரேவியை நல்லா திக்காகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் எப்படி ரெடி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். எல்லாருமே காலிஃப்ளவரை 65 தான் செய்வீங்க. ஒரு தடவை கிரேவி செஞ்சு பாருங்கள், அதுவும் இந்த மாதிரி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு காலிஃப்ளவர் க்ளீன் பண்ணிடலாம். பச்சை தண்ணியில் 2 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து நல்லா கரைச்சிக்குவோம். அந்த உப்பு கலந்த தண்ணியில் காலிஃப்ளவரை அது கீழே இருக்கிற தண்டை ஃபுல்லாக எடுத்துட்டு சின்ன சின்ன பூவாக பிச்சு சேர்த்து 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சிடலாம். உப்பு தண்ணியில் ஊற வைக்கிறதால காலிஃப்ளவரில் ஏதாச்சும் பூச்சி இருந்துச்சுன்னா வெளியே வந்துடும். இதே நம்ம டைரெக்டாக சுடு தண்ணியில் ஊற வச்சோம்னா பூச்சி உள்ளேயே செத்துரும், வெளியே வராது. அதுக்காக தான் ஃபஸ்ட்டு உப்பு தண்ணியில் ஊற வச்சுருவோம். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு அதில் காலிஃப்ளவரை உப்பு தண்ணியிலேருந்து எடுத்து சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவரில் பொதுவாகவே நிறையா மருந்து அடித்து வளர்ப்பாங்க. நம்ம இப்படி சுடு தண்ணியில் ஊற வைக்கிறனால அந்த மருந்து சுடு தண்ணியிலேயே இறங்கிடும். இப்போ தண்ணியை வடிகட்டி எடுத்தோம்னா காலிஃப்ளவர் சமைக்கிறதுக்கு ரெடி. ஒரு மிக்சி ஜாரில் 2 தக்காளி, 2 வெங்காயம், 2 பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சிக்கலாம். அடுப்பில் ஒரு கடாயை வச்சு அதில் 2 ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்குவோம். ஆயில் சூடாகவும் அதில் ஒரு பிரியாணி இலை, 2 கிராம்பு, 2 பட்டை, 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துடலாம். நல்லா புரியவும் கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். அதோட அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம். நல்லா வதங்கிருச்சு. அது கூடவே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதையும் நல்லா வதக்கிக்குவோம். இப்போ இது கூட 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து மசாலா நல்லா அடிபிடிக்காமல் 1 நிமிஷத்துக்கு கிண்டி விட்டுருவோம். நம்ம ஏற்கனவே 2 பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சிருக்கோம். ஸோ உங்களுக்கு மிளகாய்த்தூளை காரத்துக்கு ஏற்ப குறைச்சிக்கோங்க. அடிபிடிக்காமல் இருக்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கிண்டி விட்டுடலாம். இது கூட சுத்தம் பண்ணி வச்ச காலிஃப்ளவரையும் சேர்த்து கிண்டி விட்டுடலாம். கிரேவி நல்லா திக்கா வர்றதுக்காக நம்ம ஏற்கனவே வெங்காயம் தக்காளி அரைச்சி பேஸ்ட்டாக சேர்த்துருக்கோம். இப்போ இன்னும் திக்னஸ் அதிகரிக்கிறதுக்காக 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க வேக வச்சு நல்லா மசிச்சு வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து கிண்டி விட்டுடலாம். நீங்கள் உருளைக்கிழங்குக்கு பதிலாக தேங்காயும் முந்திரி பருப்பையும் அரைச்சும் சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். அது கூடவே 2 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கிண்டி விட்டுடலாம். மசாலா உருளைக்கிழங்கு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 15 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக வச்சுருவோம். 5 நிமிஷத்துக்கு ஒருக்க திறந்து கிண்டி விட்டுடலாம். இப்போ 15 நிமிஷம் ஆச்சு, காய் நல்லா வெந்துருச்சு. மசாலா வாசனை போகிறதுக்காக ஒரு 5 நிமிஷம் மூடி போடாமல் லோ ஃப்ளேமில் கொதிக்க வச்சுருவோம். இப்போ பாருங்கள், கிரேவி நல்லா வத்தி திக்காக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது மேலே கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி கருவேப்பிலையை தூவி இறக்குனீங்கன்னா சூடாக பரிமாறுறதுக்கு சூப்பரான காலிஃப்ளவர் கிரேவி ரெடி. இதை சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசைன்னு எது கூட வேணாலும் சேர்த்து சாப்பிட்லாம். ஏன் சாதத்துக்கு கூட சேர்த்து சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ரெசிபிஸ் எப்படி பண்ணணும்னு தெரியணும்னா
அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. முடிஞ்ச வரை நான் சீக்கிரமா அப்லோட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம கிச்சன் லவர்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் நோட்டிஃபிகேஷனையும் ஆல்ல வச்சுக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.